சிம்பு, அதாவது உடல் தோற்றம் அதிகமாயிருச்சு, உடல் வெயிட் அதிகமாயிருச்சு, ஷூட்டிங் ஒழுங்காக வரதில்ல, காய்ச்சல் சொதவர் பண்ணுறாரு, அப்படியே நடித்தாலும் படத்தோட கதையை ஒழுங்காக கேட்கறதில்ல, இதனாலேயே இந்த படம்லாம் ஃப்ளாப் ஆகுதுன்னு கிட்டத்தட்ட 4-5 வருடங்களுக்கு முன்னாடி சிம்பு மேலே இப்படியெல்லாம் பயங்கரமாக குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. ஆனால் மனுஷன் இன்றைக்கி உடல் எடையை குறைச்சி ஒரு புது புலியோட மன்மதன் காலத்து சிம்புவாக வந்து தொடர்ந்து வெற்றி பலனை கொடுத்துட்ருக்காரு. நமக்கே தெரியும், வெங்கட் பிரபுவோட மாநாடு, கௌதம்மேனோட வெந்து தந்தது காடு, இப்போ 10 தலை, இந்த மூன்று படங்களும் மிகப்பெரிய வெற்றி படங்கள், ஹாட்ரிக் வெற்றியை பெற்றார். ஸோ சிம்புவோட இந்த புது பொலிவுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தன்னை தானே புதுப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தோட அவர் அடிக்கடி வெளிநாடு போனது தான். குறிப்பாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து அடிக்கடி போயிடுவார். அது காரணம் உடற்பயிற்சி செய்கிறது, அப்புறம் வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்து கற்றுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடும் போது தன்னை அறியாமலேயே தன் மனதும் உடலும் ஒரு சேர புத்துணர்ச்சி அடைகிறதா சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயே மீண்டும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, லண்டன் போயிருக்கார். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் என்ன தயாரிப்பில் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் இயக்குனர் தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் வந்து ஒரு பீரியட் ஆக்ஷன் படத்தில் நடிக்கிறாரு. முழு படமும் பீரியட் படம் கிடையாது, ஆனாலும் கூட அந்த பீரியட் போர்ஷன்ஸில் நிறையா மார்ஷியல் ஆர்ட்ஸு, குறிப்பாக அந்த வால் சண்டையெல்லாம் இருக்கான். அதுவும் மாபெரும் பேரரசன் அடிக்கிறாரு. அதனாலேயே தத்ரூபமாக அந்த பயிற்சிகளை வந்து கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஷூட்டிங்கில் வந்து கரெக்டாக பண்ண முடியும், ஸ்க்ரீனில் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக சிம்பு அவர்கள் லண்டன் போயிருக்காரு. ஸோ சிம்பு அவர்கள் திரும்பி வரும்போது ஒரு வால் சுற்றும் வால் சுழற்றும் ஒரு வால் வீரனாக வருவார் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். இந்த படத்தோட ஷூட்டிங் 2 June 2023 நடக்க போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். சிம்பு அவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநாடு, வெந்து தனது காடு, 10 தலை, இந்த மூன்று வெற்றி படங்கள் மாதிரி இந்த படமும் பிரம்மாண்டமான வெற்றி படமாக அமைதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.